இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. என்றும் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. என்றும் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாண்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று புனித மாசில்லா குழந்தைகள் மறைசாட்சிகள் விழாவை சிறப்பிக்கின்றோம். இயேசுவுக்கு பதிலாக ஏரோது அரசனால் கொல்லப்பட்ட குழந்தைகள் மறைசாட்சிகள். நேற்று புனித யோவான் விழா, அதற்கு முந்தின நாள் புனித ஸ்தேஃபான் மறைசாட்சி விழா. இதோ இந்த குழந்தைகள் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை, ஆனால் இயேசுவை கொல்ல நினைத்த ஏரோது ஒட்டுமொத்தமாக பெத்லேகமிலும் அதை சுற்றியிலுள்ள கிராமங்களிலும் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொல்ல ஆணையிட்டான். அப்படி கொலை செய்யப்பட்டவர்கள்தான் இந்த மாசில்லாத குழந்தைகள். எனவே இந்த குழந்தைகள் தங்களுடைய வாய்மொழியால், வாழ்க்கை செயல்களால் அல்ல, தங்களுடைய இறப்பினால்
இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார்கள். எனவே நம்முடைய வாழ்விலும் சொல்லாலும் செயலாலும் இயேசுவுக்கு சான்று பகர இந்த மாசில்லாத குழந்தைகளிடம் வேண்டுவோம். திருப்பலை ஒப்புக்கொடுக்க தகுதி பெறுபொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்கள் என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையாலே போதும் கனியான வானத்துத குளிரடைகளை சகோதர சகோதரிகளை எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம், உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாது, உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் ஆளுது. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம், உலகின் பாவங்களை போக்கு வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே, தூயவர் நீர் ஒருவரே, ஆண்டவர் நீர் ஒருவரே, உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனே, மாட்சிமை இருப்பவர் நீரே,
மன்றாடுவோமாக. இறைவா, மறை சாட்சியரான மாசிலா குழந்தைகள் உமது புகழை வாய்மொழியால் அல்ல, தங்கள் இறப்பினால் எடுத்துரைத்தார்கள். நாங்கள் நாவினால் அறிக்கையிடும் நம்பிக்கை எங்கள் செயலிலும் வாழ்விலும் விளங்க அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தின் என்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 5 முதல் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 2. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே: கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போமென்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கேற்ப வாழாதவர் ஆவோம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக்கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார், அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டும் அல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. வேடர் கண்ணியில் நின்று தப்பி பிழைத்த பறவை புலானோ, வேடர் கண்ணில் நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோ. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது, அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். பல்லவி. வேட கண்ணில் என்று தப்பி பிழைத்த பறவை போல்லாரோ. அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடி இருக்கும். பல்லவி. வேட கண்ணில் என்று தப்பி பிழைத்த பறவை போல்லாரோ. கண்ணி அருந்தது, நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. பல்லவி. வேட கண்ணில் என்று தப்பி பிழைத்த பறவை போல்லாரோ. வேட கண்ணில் என்று
போற்றுகிறோம், ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். மறைசாட்சியரின் வெண்குழுவும் நிறைவாயுமை போற்றிடுமே, போற்றிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமாத்மாவோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஞானிகள் திரும்பி சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும், நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார், ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லேகமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆள்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டதுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவில ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேர் அழுகையுமாயிருக்கிறது. ராக்கேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார், ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார், ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஏ சகோதர சகோதரிகளே, கீழ் திசையிலிருந்து 3 ஞானிகள் விசித்திரமான விண்மீன் தோன்றியதை கண்டு ஆராய்ச்சி செய்து உலகில் மீட்பர் பிறக்கும் போது இப்படி விண்மீன் தோன்றும் என்பதை அறிந்து கொண்டார்கள். ஆனால் எங்கே பிறந்திருக்கிறார் என்பது தெரியாது. இருப்பினும் அந்த விண்மீனை பார்த்து கொண்டே எருசலேமுக்கு வந்து ஏரோதுடைய அரண்மனையில் விசாரிக்கிறார்கள். அரச குழந்தையாக இருந்தால் அரண்மனையில்தானே பிறக்க வேண்டும் என்று எண்ணி அங்கே வந்து கேட்கிறார்கள், உலகை ஆள பிறந்திருக்கிற மீட்பர் எங்கே என்று கேட்டார்கள். இந்த செய்தியை கேட்டவுடனே ஏரோது அதிர்ச்சிக்கு ஆளாகிறான். ஏரோது போல பதவி மோகமும் இரத்த வெறியும் கொண்டவன் யாரும் இல்லை. உடனே இவன் சூழ்ச்சியாக அவரிடம் சொல்லுகிறான், நீங்கள் போய் குழந்தையை ஆராதித்துவிட்டு வந்து என்னிடம் சொல்லுங்கள்,
நானும் போய் குழந்தையை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறான். இந்த மூன்று ஞானிகளும் அரசனுடைய மாளிகை விட்டு வெளியே வருகிறார்கள். அங்கே வந்தவுடனே விண்மீன் மறைந்து விட்டது. மீண்டும் அது தோன்றி அவர்களை வழி நடத்தியது. பெத்லகேம் சென்று குழந்தையை ஆராதித்து விட்டு வானத்தூதர் அவர்களுக்கு கொடுத்த எச்சரிக்கையின்படி மாற்று வழியில் அவர்கள் ஊர் திரும்பினார்கள். ஏரோது காத்திருக்கிறான், இவர்கள் வந்து நமக்கு அந்த மீட்பர் பிறந்திருக்கிற இடத்தை சொல்லுவார்கள், நாம் நமது காவலர்களை அனுப்பி அவரை கொன்றுவிடலாம் என்று காத்திருந்தான். ஆனால் அவர்கள் அவனை ஏமாற்றிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் பெத்லகேமிலும் அதை சூழ்ந்திருக்கிற கிராமங்களிலும் ரெண்டு வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை கொல்ல அரசன் ஆணையிட்டான். கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் கை குழந்தைகளை இந்த வீரர்கள் கொன்று குவித்தார்கள். இறைபாக்கினர் எரேமியா முன் உரைத்தார். ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் உரைத்தார். ராமாவில் ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேர் அழுகையுமாயிருக்கிறது. ராக்கேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார். ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்ற இறை வாக்கு அப்பொழுது நிறைவேறுகிறது. இந்த ஏரோது நான் சொன்னது போல இரத்த வெறியன். அவன் ஏறத்தாழ 70 வயது இருக்கும் அந்த காலகட்டத்தில் இயேசு பிறந்திருக்கிறான். இனிமேல் இந்த குழந்தை வளர்ந்து இவனுடைய பதவிக்கு எதிராக அவர் போட்டி போட முடியுமா? அதுவரை இவன் இருப்பானா? அதையெல்லாம் அவன் கணித்து பார்க்கவில்லை. எனவே இவன் ஏறக்குறைய அதே ஆண்டில் இறந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. ஒரு கேவலமான மரணம். உடலெல்லாம் புண்ணாகி வீங்கி போயிற்று. அவனுடைய இனவிருத்தி உறுப்பு சீழ் வைத்து புண்கள் பெரிதாகி அதிலிருந்து புழுக்கள் வெளியே வந்தன. இந்த சூழ்நிலையில் உறக்கமில்லாமல் வேதனையில் அவன் அழுது புலம்பினான். யூத மக்கள் இவன் இறந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று பேசிக்கொண்டார்கள். அதை அறிந்த இவன் அந்த ஊரிலிருந்த பெரிய யூத பிரமுகர்களுடைய பிள்ளைகளெல்லாம் சிறையில் அடைத்தான். அவர்களை சிறையில் அடைத்து தன்னுடைய சகோதரி சலோமி என்பவரிடத்தில் சொல்லுகிறான், நான் இறந்து போனால் இந்த யூத வாலிபர்களையெல்லாம் கொன்றுவிடு என்று தன்னுடைய சகோதரிக்கு ஆணை கொடுத்திருந்தான். நல்ல வேளை இவன் உடல் நலம் பெற மருத்துவ எண்ணெயை தொட்டியிலே ஊற்றி இவனை தூக்கி அதில் போட்டார்கள். உடலெல்லாம் சீழ். அவன் கதறி கதறி அழுதான். ஆனால் எப்பேற்பட்ட கொடுங்கோலன் பாருங்க, பதவி மோகம். தன்னுடைய பதவியை யாரும் பறித்துவிடக்கூடாது. அதனால் தன்னுடைய மனைவி மரியம் என்ற ஒரு மனைவி, பல மனைவியர் இருந்தார்கள், அதில் மரியம் என்ற
பெண்ணையும் அவருடைய தாயையும் கொலை செய்தான். அவனுடைய இரண்டு மகன்கள் அலெக்சாண்டர், அரிஸ்டோபுலுஸ் என்ற இருவரையும் கொலை செய்தான். ஏனென்றால் அவர்கள் இந்த தந்தைக்கு எதிராக சூழ்ச்சி செய்ததாக அறிய வந்தான். அடுத்ததாக அவனுடைய மூன்றாவது மகன் ஆன்டிபாட்டர் என்பவன் தன்னுடைய தந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்பதை அறிந்து அவன் மகிழ்ச்சி அடைந்தான். அதனால் தன்னுடைய படை தளபதியை அழைத்து தனது மகன் ஆன்டிபாட்டரை கொன்றுவிட்டு வா என்று உத்தரவு கொடுத்தான். பாருங்கள், தன்னுடைய மூன்று மகன்களையும் மனைவியையும் மாமியாரையும் கொலை செய்தவன். அது மட்டுமல்லாமல் எத்தனையோ மாசில்லாத குழந்தைகளை கொல்ல உத்தரவிடுகிறான். இவனுடைய பதவிக்கு என்ன ஆபத்தா வந்துவிடும்? ஆனால் அந்த பதவி மோகம் இரத்த வெறியன் இவ்வாறு செய்தான். இவன் இறந்த உடனே இவனுடைய சகோதரி சலோமே சிறையில் அடைக்கப்பட்டிருந்த எல்லா யூத இளைஞர்களையும் விடுதலை செய்தாள். ஏன் இவ்வாறு ஏரோது ஆணை பிறப்பித்தான் என்றால், அவன் இறந்த உடனே யூதேயா நாடு முழுவதும் எல்லா குடும்பங்களிலும் மகிழ்ச்சி கொண்டாடுவார்கள். ஆனால் மகிழ்ச்சி அடையக்கூடாது. தான் இறக்கின்ற நாளில் எல்லா யூத குடும்பங்களும் அழுது புலம்ப வேண்டும். அது தனக்காக இல்லை என்றாலும் வரலாற்றில் ஏரோது இறந்த நாளில் எல்லா குடும்பங்களும் கண்ணீரில் மூழ்கின என்று வரலாற்றில் இடம் பெற வேண்டும் என்று விரும்பி இப்படி ஆணை பிறப்பித்தான். சீசர் அகஸ்துஸ் சொல்லுவார், இந்த ஏரோது தன்னுடைய மகன்களை ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்தினார், மனைவியை கொடுமைப்படுத்தினார், அரசு அதிகாரிகளை கொடுமையாய் நடத்தினார். அதனால் அவனுடைய பண்ணையில் பன்றிகளை வளர்த்தான், அவைகளுக்கு நல்ல உணவை கொடுத்தான். அதனால் சீசர் அகஸ்டஸ் ரோமை மன்னன் கூறுகிறான், ஐ வுட் ராதர் பி ஹேரட்ஸ் ஸ்வைன் தேன் இஸ் சன் பிகாஸ் ஈ ஸ்பேர்ஸ் இஸ் ஸ்வைன் பட் கில்ஸ் இஸ் சன்ஸ். அவனுடைய பண்ணையில் இருக்கிற பன்றிகளுக்கு அவன் உணவளித்து பாதுகாப்பு தருகிறான். தன்னுடைய மாளிகையில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை கொன்று குவிக்கிறான். எனவே இந்த ஏரோது மன்னனுடைய மகனாக இருப்பதை விட அவன் பண்ணையில் இருக்கிற பன்றியாக இருக்க நான் விரும்புகிறேன் என்று சீசர் அகஸ்துஸ் கூறினான். இப்படி ஒரு கொலை வெறித்தனம் உடையவன் ஏரோது. ஆனால் மனிதனுடைய திட்டம் ஒன்று, கடவுளுடைய திட்டம் வேறொன்று. கடவுள் தன் தூதனை அனுப்பி யோசேப்புக்கு எச்சரிக்கை கொடுத்து குழந்தை இயேசுவையும் அன்னை மரியாவையும் எகிப்துக்கு தூக்கி கொண்டு செல்ல உத்தரவிட்டார். ஏறு